வணக்கம் அபிபி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது த வாக்கிங் டெட் யூனிவர்ஸோட அடுத்த ஸ்பின் ஆஃப் சீரீஸான த ஒன்ஸ் ஹூ லிவ்ஸ் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கே ரிக் கிரிம்ஸோட வாய்ஸ் ஓவர்ல இருந்து ஆரம்பிக்குது. ரிக் மிச்சான் கிட்ட மக்களை வழிநடத்த பொருட்களை கொடுத்துட்டு ஜூடியத் கிரிம்ஸோட நல்ல எதிர்காலத்துக்காக தான் பிரிட்ஜ்ல சூசைட் அட்டம் பண்ணேன்னு சொல்றாரு. இந்த பிரிட்ஜ் சம்பவத்துக்கு அப்புறம் பிரிட்ஜுக்கு அதர் சைட்ல, அதாவது ரிக்கோட சைட்ல ஒரு ஹெலிகாப்டர் வருது. அங்க ஒரு லேடி வந்து எனக்கு கேட்டகரி பியோட ஆள் கிடைச்சிருக்கான்னு சொல்றாங்க. இவங்க சிஆர்எம்மோட ஆட்கள், சிவில் ரிபப்ளிக் மிலிட்டரி. அப்படியே இப்ப ஜாடிஸோட வாய்ஸ் ஓவர் ஆரம்பிக்குது. இவங்க அவங்க ஜெனரல் கிட்ட இங்க ஊழல் மற்றும் துரோகிகளோட கூட்டம் அதிகமாயிருச்சு, நான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன்னு சொல்றாங்க. ரிக்க சிஆர்எம்க்கு கூட்டிட்டு வந்து சில பல வருஷங்கள் ஆயிருச்சு. இப்ப மிச்சானோட வாய்ஸ் ஓவர் ஆரம்பிக்குது. இவங்க ரிக் என்ன இறக்கலைன்றதை நம்புறாங்க. ஏன்னா ரிக் சிஆர்எம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த முயற்சியில ஒரு முறை இவர் சம்பந்தமான பொருட்களை ஒரு பேக்ல வச்சு ஒரு போட்ல தூக்கி போடுறாரு. அந்த பேக் மிச்சானுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இது ரிக்கோட தான் இருக்குமோன்னு அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஜூடியத் இதை பார்த்துட்டு ரிக் உயிரோட இருக்கானு கேக்குறாங்க. மிச்சான் தெரியலன்னு சந்தேகத்தோட சொல்றாங்க. ஜூடியத் உடனே உனக்கு ரிக் உயிரோட இருக்கான்ற நினைப்பு வந்துருச்சுல, அப்படினா நீங்க கண்டிப்பா அவரை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. மிச்சான் சரினா அவங்க பயணத்தை தொடங்குறாங்க. இங்கதான் தி வாக்கிங் டெட் யுனிவர்ஸோட ஒரு புதிய பயணம் ஆரம்பிக்குது. தி ஒன்ஸ் ஹூ லிவ் சீசன் ஒன் ஃபர்ஸ்ட் எபிசோட். எபிசோடோட ஸ்டார்டிங்கே ரிக் அவர் கையில ஒரு கூர்மையான பொருளை வச்சு தற்கொலை பண்ணிக்க பாக்குறாரு. ஆனா அவரால் முடியல. அப்படியே பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. பிரிட்ஜ் இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து 5 வருஷம் கழிச்சு ஓரிரவு சிஆர்எம்மோட காட்டு பகுதி எல்லையில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சிஆர்எம்மோட கன்சைனிஸ் டீம் அங்க வராங்க. ரிக்கும் இங்க ஒரு கன்சைனியா இருக்காரு. இவங்களோட ஒரு கையில விலங்கு மாட்டி இருக்கு, இன்னொரு கையில ஆக்ஸ் இருக்கு. இவங்களோட வேலை என்னன்னா இந்த மாதிரி அபாயகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் போது அதை வந்து சரி பண்ணணும். இவங்க செய்த இந்த வேலையால சிஆர்எம்மோட பயிர்கள் மற்றும் உணவுகள் பாதுகாக்கப்படுது. கூடவே சிஆர்எம் வசிக்கிற 200,000 மக்களும் பாதுகாக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த வேலை செய்யறதுனால கன்சைனீஸ்களாக இருக்கிற இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் சிஆர்எம்ல குடியுரிமை வேற கிடைக்கும்ன்றதுனாலதான் இவங்க இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. கன்சைனீஸ் எல்லாரும் இப்ப காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஏன் தீப்பிடிச்சு எரியுதுன்னு பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து நெருப்பு ஜாம்பிஸ் எல்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்குதுங்க. ரிக் மற்றும் மத்த கன்சைனீஸ் எல்லாமே அந்த ஜாம்பிஸ்களை ஆக்ஸ் வச்சு கொள்றாங்க. கன்சைனீஸ் ஓடி போகாம இருக்கிறதுதான் இன்னொரு கையில கட்டுக்கம்பி போட்ட விலங்குகள் போட்டிருக்கு. ரிக் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் அவரோட லிமிட் முடிஞ்சிருது. சிஆர்எம் ஆபீசர் ரிக் பின்னாடி இந்த கனவுல அவர் மிச்சால் கிட்ட இந்த மேப்ல இருக்கிற இடம் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. மிச்சால் அந்த மேப்பை பார்த்துட்டு இந்த வழியா போனீங்கன்னா ஒரு ப்ளூ பில்டிங் தாண்டா நீங்க தேடுற இடம் வந்துரும், நீங்க உங்களோட இடத்தை கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. கனவு அப்படியே முடியுது. ரிக் ஏன் தப்பிக்க முயற்சி பண்றாரு? அவர் விரும்புறது எல்லாமே மிச்சான் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னுதான். இவர் மிச்சானை ரொம்ப மிஸ் பண்றாரு. அப்படியே சில பல நாட்கள் போகுது. ரிக் மறுபடியும் ஒரு கன்சைனியா ஒரு எல்லையில் உள்ள ஜாம்பிஸ்களை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கையோட மணிக்கட்டு இல்லாததுனால ஜாம்பி தள்ளி ரிக் கீழே விழுந்துடுறாரு. அந்த ஜாம்பி ரிக்க தாக்க வரதுக்குள்ள சிஆர்எம்மோட ஹை ரேங்க் ஆபீசர் டொனால்ட் ஓகாஃபர் வந்து அந்த ஜாம்பியை கொன்னு ரிக்க காப்பாத்துறாரு. ரிக் கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் சிஆர்எம்ல ரிக் கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டு. ஓகாஃபர் ரிக் கிட்ட அவரோட ஆர்மியில சேர சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்கறாரு. ஆனா ரிக் அந்த ஆஃபரை வேணாம்னு சொல்லிட்டு இப்ப வெறி கொண்டு ஜாம்பிஸ்களை கொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரால் இங்கிருந்து தப்பிக்கவே முடியல. அதே போல இந்த சிஆர்எம் டீமுக்கும் ரிக்கை எப்படி வலிக்கு கொண்டு வரதுனே தெரியல. இங்க சிஆர்எம்க்குள்ள ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா திரும்ப வெளியே போகவே மாட்டாங்க. ஆனா ரிக் மட்டும் பல முறை தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரிக் ஜாம்பிஸ்களை கொண்டு டயர்டாகி அப்படியே உட்கார்றப்ப ஓகாஃபர் வந்து மறுபடியும் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் யூனிஃபார்ம் ஒரு ரூம்ல வச்சுட்டேன், போன முறை கை மட்டும் தான் போச்சு, அடுத்த முறை உயிர் கூட போகலாம், அதனால நல்லா யோசிச்சு நல்ல முடிவாயிடுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ரிக் அப்படியே அவர் ரூமுக்கு போற வழியில வானத்துல போற ஒரு ஹெலிகாப்டரை பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப யாரோ அவர் மேல கிளாஸ் தூக்கி போடுறாங்க. ரிக் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு ரிக் கிட்ட, ஆக்சுவலி நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா நீ தான் எனக்கு இங்கிருந்து தப்பிக்க முடியாதுன்ற உண்மையை புரிய வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணோட பேரு பேர்ல் தான். ரிக்கும் ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி வந்து தனியா ஒரு இடத்துல உட்காந்து சிஆர்எம் சிட்டிசன்ஸ் வாழ்ற இடத்த பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எஸ்டபின் ஒருத்தர் அங்க வந்து, நீ உண்மையிலேயே தப்பிக்கிறதுக்காக உன் கையை வெட்டிக்கிட்டியா, அதை நம்பவே முடியலன்னு சொல்றாரு. நீ கடந்த 2 வருஷமா என்கிட்ட பேசவே இல்லை, இங்க பாருங்க நிறைய விஷயங்கள் நல்ல விதமா மாறிக்கிட்டு இருக்கு, நாமெல்லாம் இன்னமும் கழுதிங்க மாதிரி வாழணும்னு அவசியமே கிடையாது. இங்க இப்ப சிஆர்எம் சிட்டிசனுக்கு அவங்க தங்குற ரூம்ல ஏர் கண்டிஷன் எல்லாம் இருக்குதாமா, நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்னா நாளையில இருந்து நானும் அங்கதான் வாழ போறேன், ஏன்னா எனக்கு டெபுட்டி மேனேஜர் ஆஃப் வாட்டர் அண்ட் பவர் வார்டு 3ல பொசிஷன் கிடைச்சிருக்கு, 6 வருஷம்
வருஷமா கன்சைனியா இருந்ததுக்கு பைனலி சிட்டிசன்ஷிப் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, சரி ஒக்காஃபர் உன்னை சிஆர்எம் ஆர்மியில சேர சொல்லியிருக்கானாமே, நீங்க எது நிறைய முறை தப்பிக்க முயற்சி பண்ணுவோம், கையை வெட்டியிருந்து உன்னை சேர சொல்றானான்னு கேட்கிறாரு. ரிக்கும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. எஸ்டபின்னும் அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. சீன் அப்படியே கட் ஆகுது. அடுத்த சீன் ரிக்கு சிஆர்எம் ஆர்மியில சேர முடிவு பண்றாரு. ஆர்மியில சேர்ந்ததும் ரிக்கு ஒரு ஆர்டிபிஷியல் மணிக்கட்டு கிடைக்குது, ஆர்மி ட்ரைனிங் கிடைக்குது, ஹெலிகாப்டர் ஓட்டுற ட்ரைனிங் கிடைக்குது, ஆர்டிபிஷியல் கையில ஒரு ஆயுதம் கிடைக்குது, ட்ரைனிங் அப்படியே போய்கிட்டு இருக்கு. சீன் அப்படியே ரிக்கோட கனவுக்கு ஷிஃப்ட் ஆகுது. மிச்சான் எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. ரிக் அதுக்கு நீ டெய்லி இங்க வருவியான்னு கேக்குறாங்க. மிச்சான் இல்ல நான் டெய்லி எல்லாம் இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரிக் ஏதோ கேட்க வராரு. அப்ப யாரோ நிஜத்துல கதவை தட்டி ரிக்கோட கனவை கலைக்கிறாங்க. கலைச்சது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஒக்காஃபர் தான். ரிக் மற்றும் பேர்ல் த்ரோன ட்ரைனிங்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகதான் வந்திருக்காரு. இவங்க போற வழியில வர ஜாம்பிஸ் எல்லாம் கொண்டுட்டு இவங்க முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. ரிக் இது என்ன இடம்னு கேட்க ஒக்காஃபர் அதுக்கு, நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் கடந்த ரெண்டு வருஷத்துல ரொம்ப நல்லா ட்ரைனிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, நான் உங்க ரெண்டு பேரையுமே லீடர் ஆக்கி சிஆர்எம்ல ஒரு போர்ஸா கிரியேட் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நடக்கிறாரு. ரிக் உடனே நான் நாலு முறை தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கேன், என் கையெல்லாம் வேற அறுத்திருக்கேன்றாரு. பேர்ல் த்ரோன் நான் உன கொலை பண்ணவே முயற்சி பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ஒக்காஃபர் அதுக்கு எனக்கு அதெல்லாமே தெரியும், இருந்தாலும் உங்களை மாதிரியான ஆட்கள்னாலதான் சிஆர்எம் உள்ள இருந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரையுமே அங்கேயே உட்கார சொல்லி சில புக்ஸ்கள் எடுத்து கொடுக்கறாரு. பேர்ல் த்ரோன் உடனே ஏன் நாம எதையும் மாத்தணும், சிஆர்எம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, உலகமே சிஆர்எம் கண்ட்ரோல்ல தானே இருக்குன்றாங்க. ரிக் அதுக்கு ஆனா மக்கள் யாராலையுமே இங்கிருந்து வெளியே போக முடியலையே, யாருக்குமே சுதந்திரம் இல்லையேன்றாரு. ஒக்காஃபர் இந்த உலகத்துல யாருமே சுதந்திரமா இல்ல, சிஆர்எம்க்கு வெளியே இருந்து கிடைக்கிற மக்களை ஏ பின்னு ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஏ கேட்டகரி மக்கள் எல்லாம் பலசாலியா இருப்பாங்க, அவங்க நம்புற விஷயத்துக்காக அவங்க உயிரை கூட கொடுப்பாங்க, மக்கள் கூட இந்த கேட்டகரி ஆட்களை பின்தொடருவாங்க. அதே போல கேட்டகரி பி மக்களை பாத்தீங்கன்னா ஒரு நாள் வாழ்க்கையே அவங்களுக்கு எல்லாம் போராட்டமா இருக்கும். பி கேட்டகரி மக்களுக்கு சிஆர்எம்ல சிட்டிசன்ஷிப் ஈஸியா கிடைச்சிடும். கேட்டகரி ஏ மக்கள் எல்லாம் இங்க வெளியே அனுப்பிச்சிருவாங்க, இல்லைன்னா கொண்டுருவாங்க. உங்க ரெண்டு பேரை தவிர நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். சிஆர்எம்லோட லீடர்ஷிப் மாறணும், சிஆர்எம் குள்ள இருக்கிற அறக்கர்கள் எல்லாம் அழிக்கணும்னா எனக்கு நீங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா வேணும்ன்றாரு. அப்படியே உங்க ரேங்க்ஸ் கூட கூட சிஆர்எம் பத்தின நிறைய சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்றாரு. ரிக் இப்ப நாங்க ஏ கேட்டகரி ஆட்கள்னா நாங்க எங்களுக்கு பிடிச்சது தானே செய்வோம், அதுல உனக்கு என்ன லாபம்னு கேட்கிறாரு. ஒக்காஃபர் அதுக்கு உங்களை மாதிரி ஏ கேட்டகரி ஆட்கள் லீடரானா இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு முடிவையுமே தயங்காம நீங்க எல்லாம் எடுப்பீங்கன்னு சொல்றாரு. அப்படியே ட்ரைனிங் முடிஞ்சு போறப்ப ரிக் நீ ஏன் ஒக்காஃபரை கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு கேக்குறாரு. பேர்ல் அதுக்கு நான் சவுத் ஆப்பிரிக்கா நேவி சப்மரீன்ஸ்ல வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு சூதாட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும், ஒர்க் என் லக்க ட்ரை பண்ணி பார்க்கலான்னு லாஸ் வேகாஸ் போனேன், ஆனா ஒரு கேம் கூட விளையாடல, என் லக்கு அவ்வளவு கேவலமா இருந்துச்சு. ஒக்காஃபர் என்ன அட்லாண்டிக் ஓஷன்ல கண்டுபிடிச்சா நான் அப்ப சாவுக்கு போராடிக்கிட்டு இருந்தேன், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால கேப்டவுனுக்கு திரும்ப போக முடியாதுன்னு தெரியும், ஏன்னா என்னை காப்பாத்தினாலே நான் அங்க போக விடமாட்டான்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், அதான் அவனை சுட்டேன், ஆனா அவன் வெறும் காயத்தோட தப்பிச்சிட்டான், உனக்கு என் உதவி ஏதாவது வேணும்னா வாய தொடர்ந்து தைரியமா கேளுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள்ல இருந்து ரிக் ஆர்மி ட்ரைனிங் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு சிஆர்எம் பத்தின நிறைய சீக்ரெட்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. சிஆர்எம் இப்ப இன்னும் ரெண்டு சிட்டிஸை கைப்பிடிச்சிருக்காங்களாமா, போர்ட்லேண்ட் மட்டும் ஒமாஹா. ரிக் இப்ப இந்த உலகம் ரொம்ப பெருசு, அவருக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அதுங்க நல்லாவும் இருக்கு, அதே நேரம் மோசமா இருக்குன்றது யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜென்ரல் பிஎல் வந்து ரிக்கு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரிக் ஜென்ரல் கிட்ட நீங்க எப்படி எல்லா போர்லையும் ஜெயிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப ஜென்ரல் பிஎல் ரிக்கு கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம் வேணாம், உன் கண்களே பதில் சொல்லிடும் சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வினா ஒக்காஃபர் எனக்கு தெரியாம எதுவும் வேலை செய்யறானா, உனக்கு என்கிட்ட எதுவும் சொல்லணுமான்னு கேட்கிறாரு. ரிக்கு இல்லேன்னு சொல்லிடுறாரு. ஜென்ரல் ஓகே குட்னு சொல்லிட்டு சரி நாங்க ஜெயிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்கிறாரு. ரிக்கு தியாகம் பண்ணிதான் சொல்றாரு. ஜென்ரல் அதுக்கு நீ நாலு முறை தப்பிக்க முயற்சி பண்ணிருக்க, இப்ப இங்க இருக்க ஏன், யாரையாவது கொல்லவா வாழவா இல்ல மறுபடியும் தப்பிக்க முயற்சி பண்ண போறியான்னு கேட்கிறாரு. ரிக்கு சிம்பிளா என் கண்ணை பார்த்து நீங்களே சொல்லுங்க சார்ன்றாரு. ஜென்ரலுக்கு இப்ப ஒரு பதிலும் கிடைக்கல. ரிக்குக்கு ஒன்னு புரிஞ்சிருச்சு, சிஆர்எம்ல ரகசியத்துக்கு ஒரு ரகசியம் இருக்குன்னு, அதனாலதான் ரிக்கு அவரோட ரகசியத்தை ரகசியமாவே வச்சுக்கிட்டாரு. அப்படியே பகல் ட்ரைனிங் நைட்ல ட்ரைனிங் சீக்ரெட்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. சிஆர்எம் எல்ஏல உள்ள ஜாம்பிஸ் கொள்றாரு. ஒரு பக்கம் ஒக்காஃபர் கூட லீடர்ஷிப் ட்ரைனிங், ஃப்ரீ டைம்ல பேர்ல் கூட சூதாட்டம் ட்ரைனிங் வேற. ரிக் நாட்கள் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபைனலி ஒன் டே ரிக்கு சிஆர்எம்ல ஆர்மி ஆபீசரா ஆயிட்டாப்ல சிட்டிசன்ஷிப்பும் கிடைச்சிருது. சிஆர்எம் சிட்டிக்குள்ள வந்ததுமே அவர் பண்ற ஃபர்ஸ்ட் வேலையை எஸ்டபினை மீட் பண்றாரு. எஸ்டபின் இப்ப டெபியூட்டி மேனேஜர்ல இருந்து வார்ட் 3 வாட்டர் மேனேஜரா ப்ரமோட் ஆயிட்டாப்ல. ஏன் இவரை மீட் பண்றாருன்னா ரிக் சேகரிச்ச சீக்ரெட்ஸ்ல இருந்து ஒரு மேப்பை எடுத்துட்டு வந்து அதுல இருக்க சாக்கடை பாதை வழியா போற சுரங்க பாதை எங்க போகுதுன்னு அதை தெரிஞ்சுக்கிறது தான் எஸ்டபின் கிட்ட வந்திருக்காரு. எஸ்டபின் நான் ஒரு சீனியர் லெவல் மேனேஜர், நான் இந்த மாதிரி ரகசியத்தெல்லாம் லீக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ரிக் அதுக்கு நான் என் வீட்டுக்கு போயே ஆகணும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது வரைக்கும் கண்டுபிடிச்சு வந்திருக்கேன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்றாரு. எஸ்டபின் அதுக்கு நான் உனக்கு அந்த ரகசியத்தை சொன்னாலும் உனக்கு பிரயோஜனம் பண்ணாரு, ஏன்னா அந்த சுரங்கம் கிழக்கு பக்கமா போகுது, அங்க ஒரு பெரிய பூட்டு போட்ட கதவு வேற இருக்கு, அதை தாண்டி உன்னால போகவே முடியாதுன்றாரு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த கதவை திறக்கிறதுக்கான
அதுக்கான கோட் 4399 சொல்லவே மாட்டேன்னு சொல்றாரு. ரிக் இப்ப நன்மை ஹெல்ப் பண்ணதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா எஸ்டபின், நீ ஏன் சாகிறதுக்கு இவ்வளவு துடிக்கிற, பிளீஸ் தயவு செஞ்சு செத்துறாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாப்புல. ரிக் இப்ப அவரோட இடத்துக்கு வந்ததும் சிஆர்எம் பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்காக அடுத்த பிளான போடுறாரு. இந்த முறை அவர் ஒரு மிஷனுக்கு போன இடத்துல ஒரு சடலத்தை ரெடி பண்ணி அதோட கை மணிக்கட்டை வெட்டிட்டு அந்த சடலத்தோட கழுத்துல இவரோட ஆர்மி நேம் டேக் மட்டும் ஹெல்மெட்டை மாட்டி வச்சுட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாரு. எப்படின்னா சடலத்தை வச்ச இடத்துல ஒரு ஃபியூல் டேங்க் இருக்கு, அதை சுத்தி ஜாம்பிஸ் வர வச்சுட்டாப்ல அப்படியே சாக்கடை பாதை மூடிய திறந்துட்டு பாம்ப போட்டு எஸ்கேப் ஆகிறதான் பிளான். ஆனா பாம்ப போடுறப்போ ஒரு ஜாம்பி ஒரு கையை கடிக்க பாக்குது. இன்னொரு ஜாம்பி வந்து நிக்குது. இவர் ஜாம்பிகளை கொன்னுட்டு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு அங்க இருக்கு. இவரை பார்த்ததுமே அந்த பொண்ணு கத்திக்கிட்டே ஜாம்பிஸ் கூட்டத்துக்குள்ள ஓடிடுது. ரிக்கு கையில உள்ள பாம்ப சாக்கடை தொட்டியில போட்டுட்டு சின்ன பொண்ணை காப்பாத்த போறாரு. இங்க போனா ஜாம்பிஸ் கூட்டமா இருக்குதுங்க. ரிக் எப்படியோ ஒரு வழியா ஜாம்பிஸ் எல்லாம் கொண்டுட்டு இருக்காரு. கூடவே இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு பேர்லும் இப்ப வந்துட்டாங்க. இவங்க ரிக்கு கிட்ட, நான் இங்க நடந்தது எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருந்தேன், இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு சீக்கிரம் என் கூட வான்னு சொல்றாங்க. ரிக் பேர்ல் கிட்ட, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னேன்றாரு. பேர்ல் அதுக்கு, நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன், நீ எங்க போனாலும் அவங்க உன கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்களுக்கு நீ யாருன்ற ரகசியம் எல்லாமே தெரியும்ன்றாங்க. ரிக்குக்கு ஒண்ணுமே புரியல, வேற வழி இல்லாம பேசுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. பேசுக்கு வந்ததுமே ஒகாஃபர் கழுத்துல கத்திய வச்சுட்டு நான் யாருன்ற உண்மை உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. ஒகாஃபர் அதுக்கு, தேர்ட் டைம் நீ எஸ்கேப் ஆனப்ப ஒரு போட்ல பாட்டில் மெசேஜ் தூக்கி போட்டியே, அதை எடுத்து நான் படிச்சு பார்த்தேன், கூடவே போன் ஸ்கிரீன்ல இருக்க போட்டோஸையுமே பார்த்திருக்கேன், மிச்சான்ற நேம் எல்லாம் காமன் நேம் கிடையாது, நாங்க இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், உன்னை நாங்க கண்டுபிடிச்ச இடத்துல இருந்து ஆரம்பிச்சாலே போதும், எனக்கு உன்னை பத்தின விஷயம்லாம் தெரியும், இவங்க என்ன அனுப்பிச்சதே உன்னையும் மிச்சாலையும் கொள்றதுக்கு தான், இப்ப நீ உயிரோடதுக்கு காரணமே நான் தான்றாரு. ரிக் ஒகாஃபர் அடிச்சுட்டு, நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல, நீ ஒரு வேஸ்ட் சோல்ஜர்னு சொல்றாரு. உடனே ஒகாஃபர் ரிக்க பிளாக் செஞ்சு அடிச்சு தூக்கி போட்டு லாக் பண்ணி, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் தான் அட்லாண்டா மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பாம்ப் போட்டேன், பிலாடெல்பியாலையும் இதே தான் பண்ண போய்கிட்டு இருந்தேன், அப்பதான் எஸ்டலின் என் மனைவி நான் அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, சோ நான் என் மனைவியே கொண்டுட்டு கூடவே 400 சோல்ஸை கொன்னேன், பதிலுக்கு ஒரு 100-1000 மக்களை மட்டும் தான் காப்பாத்துறோம்னு சொல்றாரு. ரிக்கு சாரின்னு சொல்லிட்டு ஒகாஃபர் கையை கிழிச்சிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாரு. ஆனா ஒகாஃபர் ரிக்க கன் பாயிண்ட்ல லாக் பண்றாரு. ரிக்கு, நீ எங்க போக, என்ன போக விட வேண்டியது தானேன்னு கெஞ்சுறாரு. ஒகாஃபர் முடியாதுன்னு சொல்ல ரிக்கு, அப்படின்னா நீ என்ன கொன்னுருன்றாரு. ஒகாஃபர், இல்ல உன்னை கொல்ல முடியாது, இனி நீ எங்களுக்காக சண்டை செய், இன்னும் 1 வருஷத்துல சிஆர்எம் கமாண்டரோட உச்சி மாநாட்டுல புது பேஸ் ஓபன் பண்றதுக்கான அப்ரூவல் வந்துரும், அப்ப நீயும் பேர்ல் த்ரோனும் தான் அந்த பேசுக்கு லீடரா இருப்பீங்க, இதுதான் உன்னோட புதிய பாதை, உன்னோட பவர்ன்றாரு. ரிக்குக்கு இதுல உடன்பாடே இல்ல. அடுத்தபடியா அவர் ரூம்ல போய் இருக்கிறப்ப பேர்ல் இங்க வந்து நியூஸ் சேனல்ல பாருன்னு சொல்றாங்க. என்ன நியூஸ் ஓடுதுன்னா, ஒமாகா நகரமே அழிஞ்சு போயிருக்கு, கூடவே 90,000 மக்கள் இதுல இறந்துருக்காங்க, இதுல சிஆர்எம் ஆட்களுக்கு ஒண்ணுமே ஆகல, இது எப்படின்னு யாருக்குமே தெரியலன்னு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. பேர்ல் இப்ப அங்க இருக்க கிளாஸ்ல தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அந்த கிளாஸ் உடச்சிட்டு, அட்லீஸ்ட் இந்த உலகத்துல ஒரு நல்ல மனுஷனாவது இருக்காங்களேன்னு நான் நம்புறேன், நீ இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா முயற்சி நினைவு நினைச்சிட்டே ஒருவேளை நான் ஒரு நாள் 5 பீஸாவோட வந்து உன்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா என்ன சொல்வேன்னு கேட்கிறாரு. மிச்சான் அதுக்கு, நீ அதை கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு நிறைய ஜாம்பிஸ் எல்லாம் தெரியுது, மிச்சானும் எரிய ஆரம்பிக்கிறாங்க. மிச்சான், நான் உன்ன நம்புறேன்னு சொல்ல கனவு அப்படியே முடிஞ்சு ரிக்கு முழிக்கிறாரு. அடுத்த சீன், ரிக்கும் ஒகாஃபரும் ஹெலிகாப்டர்ல போய்கிட்டு இருக்காங்க. ரிக்கு ஒகாஃபர் கிட்ட, நான் நீ சொல்ற வேலையை செய்யறேன், ஐ எம் இன்னு சொல்றாரு. ஒகாஃபர், ஓகே குட் டெசிஷன், நான் உனக்கு இன்னொரு ரகசியம் வச்சிருக்கேன், நாம நம்மளோட இலக்குக்கு போனதும் சொல்றேன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அங்க காத்துக்கிட்டு இருக்குன்னு ஒகாஃபரோட நெஞ்சில ஒரு பாம் வந்து குத்துது. ரிக்கு ரேடியோல நம்மள தாக்குறாங்க, புரோட்டோகால் 3 சொல்லிட்டு இருக்கும் போதே ஒகாஃபர் வெடிச்சு செதறாரு. ரிக்கோட சாப்பரை யாரோ தாக்குறாங்க. ரிக் எப்படியோ சாப்பரை கிராஷ் பண்ணி காட்டுக்குள்ள லேண்ட் பண்றாரு. அப்படியே ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு மத்த சர்வைவர்ஸ் கூட காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா தூரத்துல இருந்து யாரோ இவங்களை தாக்குறாங்க. ரிக்கு தப்பிச்சு ஓட பாக்குறாப்புல ரிக்கு கூட வந்தவங்களெல்லாம் யாரோ பின்னாடி இருந்து கத்திய வச்சு வெட்டி கொல்றாங்க. ரிக்கையும் கொல்ல வரப்ப அந்த கத்தி கொல்லாம நிக்கிது. ஏன்னா வந்திருக்கிறது மிச்சான். ரிக்குக்கு ஒண்ணுமே புரியல, மிச்சானுக்கு தன்னோட கண்ணையே நம்ப முடியல. எபிசோட் அப்படியே முடியுது.
ரிக்கு ஒகாஃபர் கொடுத்த வாக்குப்படி சிஆர்எம்ல லீடர் ஆக போறாரா இல்ல மிச்சான் கூட நிக்க போறாரா? பேர்ல் த்ரோன் ரிக்குக்கு எதிரியா நிப்பாங்களா? மிச்சானோட இந்த பயணம் எவ்வளவு கடினமா இருந்துச்சு? அடுத்த எபிசோட்ல மிச்சான் எப்படி இங்க வரைக்கும் வந்தாங்கன்றத காமிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எஸ்ஏஎஸ் தமிழ் வாய்ஸ் ஓ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.